ஜெயஸ்ரீ. நான் இந்துஸ்தான் அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையில் படித்து வருகிறேன். நான் இன்று விமர்சிக்கக்கூடிய புத்தகம் சப்பரம். இது வந்துட்டு ஒரு நாவல். இதை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் வந்துட்டு திருப்பூரை சார்ந்தவர். திருப்பூருக்கு பக்கத்துல இருக்க செகடந்தாளி அப்படிங்கிற கிராமத்துல இவர் பிறந்தாரு. இவர் எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரு தொலைத்தொடர்பு பொறியியலாளராக பணிபுரிஞ்சிட்டு வர்றாரு. இதுவரைக்கும் இவர் 12 நாவல்கள், 15 சிறுகதை தொகுப்புகள், 2 குறுநாவல் தொகுதிகள், சிறுவர் பாடல், பயண நூல் போன்றவற்றை எழுதியிருக்காரு. இதுவரை இதெல்லாம் சேர்ந்து இவர் மொத்தம் 45 நூல்கள் இவர் எழுதியது வெளிவந்திருக்கு. இவர் எழுதிய சாயத்திரை அப்படிங்கிற நாவலுக்கு தமிழக அரசு விருது வழங்கியிருக்கு. அது ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் போன்ற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பிணங்களின் முகங்கள், தேநீர் இடைவேளை போன்ற நூல்கள் வந்து ஆங்கிலத்திலேயும், சுடுமணல் அப்படிங்கிற நாவல் வந்துட்டு மலையாளத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த நாவலில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கும். அதில் வந்து எந்த வேறுபாடுமே இல்லாமல் பார்க்குற தொழிலாக தான் நெசவு தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக வந்து நெசவு தொழில் இருக்குது. ஆனால் இப்போ அந்த நிலைமையெல்லாம் கிடையாதுன்னு எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு திருப்பூரை மையமாக வச்சு நெசவு தொழில் பற்றி எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தரிநாடா அப்படிங்கிற ஒரு நாவல் நெசவு தொழில் சமூகம் பற்றி ஒரு எழுதியிருக்காரு. நாவல் திருமணமாகாத ஒரு பெண் வந்து தன்னுடைய குடும்பத்திற்காக தானே நெய்து பிழைச்சிருப்பாங்க. அவளுடைய அப்பா வந்து ஒரு குடிகாரன். அவளுக்கு ஒரு தோழி இருப்பா, அவள் வந்து சின்ன மினி. அவள் பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு ஜீவன் இருப்பான். அவங்க வந்து ஒரு அவள் வந்து ஒரு கிறிஸ்துவ பையனை வந்து ஜெயராஜ் அப்படிங்கிற கூட நட்பு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கல்யாணம் அப்படிங்கிற வரும்போது அவங்களுக்கு வந்து மதம் வந்து முக்கியமாக இருந்தது. அதனால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவளுடைய கல்யாணத்திற்காக அவளே வந்து பட்டு சேலையில் ஒரு துணி வந்து நெய்திருப்பாள். அது வந்து அவங்க குடிகாரான அப்பா வந்து அதை கடையில் கொண்டு போய் விற்றுருவாங்க. அதனால அவள் எல்லா பக்கமும் போய் தேடி பார்ப்பா, அந்த துணி கிடைக்காது. அதனால அவள் தைச்சு வச்சிருந்த அந்த பாதி நெய்த துணி பாகத்தை வந்து அவள் கழுத்தில் மாட்டி அவள் தற்கொலை செஞ்சுக்குவாள். ஏன்னா அந்த துணி வந்துட்டு அவள் நெய்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசையாகவும் நெய்திருப்பாள். அது இல்லாத போது அவர் மனம் வருந்தி அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு இந்த நாவலை சொல்லியிருக்காங்க. அப்போ சர்ப்பரம் அப்படிங்கிறது என்னன்னா கடவுள் சிலைகளை கொண்டு செல்லும் வாகனம். அவர் இறந்த பிறகு அவருடைய பிணத்தையும் சப்பரத்தை தான் கொண்டு செல்றாங்கன்னு சொல்லி சுப்பிரபாரதி மணியன் எழுதியிருக்காரு. இதில் வந்துட்டு இந்த நாவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெசவாளர் பற்றிய வறுமை, குடியாளர்களின் குடும்பம், திருமணமாகாத முதிர்கன்னி பெண்ணின் அவல நிலை பற்றி சொல்லியிருக்காங்க. சிலைக்கும் நூல் சிலைக்கும் நிறைய குழப்பம் இருக்கும். இவர் எழுதிய நாவலில் நெசவு பற்றி எழுதியிருக்கும் போது இந்த நாவலில் அவர் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. இவர் வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறத வர்ணித்து எழுதியிருக்காரு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவு, அந்த நெய்தலுக்கு முன்னாடி பாவுன்னு சொல்லுவாங்க, அது காய்ப்பாங்க. அந்த பாவு வந்து மயில் தோகை போல் விரிந்து கிடந்தது. கருவேல மரத்தின் பிசின் வந்து பெண்ணின் கழுத்தினுடைய நகை போல் மின்னியது. பூசப்படாத கல் சுவரில் நீட்டுக் கொண்டிருந்த கற்கள் இளம் வயது ஆணினுடைய முகப்பரப்போல் இருந்தது. மீனின் செதில்கள் வீட்டின் ஓடு போல் இருந்தது. வீட்டு கேட் இரண்டும் இளைஞனுடைய இளைஞனி போல் இருந்தது என்று பல வர்ணனைகள் இந்த நாவலில் இருக்கு. இவருடைய நாவல் வந்துட்டு ஒரு திரைப்படத்திற்காக எழுதினது. அதை வந்து வேறொரு படமாக வந்ததால திருட்டு போச்சுன்னு சொல்லி இவருடைய முன்னுரை பகுதியில் இவர் வந்து ரொம்பவும் வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. இந்த நாவலில் வந்து சவுதி அம்மன் கோயில் விசேஷங்கள், அன்னமா சுவாமி கதைகள், நாட்டுப்புற வழக்குகள் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் அந்த நாவல் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நெசவாளர் பற்றி வந்து ஒரு நல்ல திரைப்படம் மாதிரி தான் எழுதியிருக்காங்க. விரிவாக எழுதியிருக்காங்க. இப்போ சப்பரம் அப்படிங்கிறது கடவுள் சிலைகளை சுமக்கும் கோயிலை வச்சுருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையின் மூலமாக அந்த பெண்ணினுடைய பிணத்தை சுமந்தனால அது வந்துட்டு அவர் மனசில் இருக்க பாரத்தை சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு சப்பரம் அப்படின்னு சொல்லி பாரமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த நாவல் மூலிமா நான் வந்து நெசவு தொழில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் சில விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்களும் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.